உங்களுக்கு இந்த நிலைமை. நான் பண்ண தப்புக்கு நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. மீன் பிடிக்கிற சில நேரத்தில் தூங்கிக்கிட்டே வலையை பிரிப்பான், அதில் முடிச்சுக்கிட்டு இருக்க மீன் வந்து மாட்டிக்கிறோம். அதுக்கு பேர் விதிப்பா. உனக்கு நடந்தது விபத்துன்னு நினச்சிக்க, நீ செஞ்ச தப்புன்னு நினைக்காத. நடந்ததை நினச்சி கவலைப்படாத, யோசி. நம்மளை ஜெயிச்சுட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள நாம தோக்கடிப்போம். தட்ட மாத்திக்கோங்க. ஓம் சதமா நம்பவாதி சதாய புருஷவேந்திரே ஆயுஷ். நிறுத்துங்க. யாரை யாருக்கு நிச்சயம் பண்றீங்க? அதை கேட்க நீ யாரு? நான் யாரா? அவளை ஏற்கனவே நிச்சயம் பண்ணவன், அது இந்த ஊருக்கே தெரியும். அண்ணே, எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தத நீங்க பாத்திருக்கீங்கல்ல? ஆமா சார். எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும. அண்ணே, உங்களுக்கும் தெரியும்ல? தெரியும். ஊரறிய நிச்சயமான பொண்ண மறுபடியும் எப்படி நிச்சயம் பண்ணுவீங்க? அந்த பொண்ணுதான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டாள. இவ எனக்கு பொண்டாட்டி ஆக போறாங்கிற நம்பிக்கையில தான் என் சொத்தையெல்லாம் நான் இவளுக்கு எழுதி வச்சேன். இப்ப எவனுக்கோ பொண்டாட்டி ஆக போறானா, நான் ஏன் இவளுக்கு என் சொத்தை எழுதி கொடுக்கணும்? சொல்லுங்க, ஊர்ல பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. தம்பி சொல்றதும் சரிதானே, அவரு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இப்ப வேற இடத்துல கல்யாணம் பண்றது நியாயம் இல்லல்ல? எங்களை காதலிக்கிற மாதிரி நடிப்பீங்க, ஏமாத்தி சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்க தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு சோகப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கணுமா? என்ன என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டியா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கல, ஒண்ணு இந்த பொண்ணு என் கூட வாழணும், இல்ல என் சொத்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நிச்சயம் பண்றேன் அது இதுன்னு எவனால வந்தீங்க, அவன் தலை இருக்காது. ஜாக்கிரத. நீ கஷ்டம்னு சொல்லி எழுதிருந்தா நானே என் சொத்தையெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துருப்பேன். என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தின பாரு, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதான். ஏய், அத்தானுக்கு ஒரு கப் காஃபி போட்டுக்கொண்டா. என்னங்க அண்ணன் ஓபன் டைப், காஃபி மட்டும் தான் கேட்பாரு. நான் ஷை டைப், எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுங்க. வீட்டுல என்ன பரவாயில்ல, ஹோட்டல்ல இருந்து வாங்கிடுவாங்க. இந்த மாடு ஏன் அந்த மாடுகிட்ட அடக்கமா இருக்கு தெரியுமா? இந்த மாடு அந்த மாட்டோட மாட்டு பொண்ணா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல, அந்த மாடுங்க என்ன பேசிட்டு இருக்குன்னு சுமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினா என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன? உண்மைதான், இவங்களுக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பேசுற லாங்குவேஜ் தெரியும். உண்மையாவா? இப்ப அந்த மாடுங்க என்ன பேசுது சொல்றேன். இப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டுக்காரங்க மட்டும் இட்லி பொங்கல் பாயாசம் வெரைட்டியா சாப்பிடுறாங்களே, நமக்கு இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் குடுக்கறாங்களேன்னு சொல்லுது. இதுங்களுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து குக்க கூட்டி வந்தா சமைக்க முடியும்? கொழுப்பு. இப்ப என்ன சொல்லுதுங்க? இப்ப போர் அடிக்குது, நமக்கு ஒரு எல்சிடி டிவி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுது. ஐயாவே போர்ட்டபிள் டிவில படம் பாக்குறாரு, இதுங்களுக்கு எல்சிடி டிவி கேக்குதா? மாடுங்க. அன்புள்ள மனைவி ராதாவுக்கா?
நம் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, உடனே வீட்டுக்கு வரவும். இப்படிக்கு உன் கணவன் ராஜா. என்ன அது? இங்க பாரு, அவதான். ஏமா, குழந்தை அழுது உன் புருஷன் ஸ்லைடு போடுறான். எழுந்திருச்சு வீட்டுக்கு போமா. அவன் எப்படி போவா? அவ புருஷனை விட்டு வந்து அவங்க கூட படம் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன குழந்தையா முக்கியம்? ஏய் ஸ்டூபிட், நான் யார் தெரியுமா? அவளை கட்டிக்க போறேன். ஏண்டா அடுத்த முன்னாட்டிய கட்டிக்கிறது பெருமையா வேற சொல்றியா? ஏய் இடியட், பட்டி காட்டா. ஏண்டா கள்ளக்காதல் பண்ணிட்டு கோவர பண்றியா? மாமி அரஞ்சனா என்னோட பண்ணுவா? கட்டின புருஷன் விட்டு கண்டு அவன் கூட படம் பார்க்க வந்திருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? போ வீட்டுக்கு. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அத்தான் கூட தான் வரணும், அடுத்தவங்க கூட வரக்கூடாது. அண்ணே நீங்க ஓபன் டைப்பு பொண்டாட்டியோட வருவீங்க, அவங்க ஷை டைப்பு அடுத்தவங்களோட தான் வருவாங்க. கரெக்ட் தானுங்க? அப்பாவுக்கு யாருமே இல்லப்பா, இனிமே நீ தான் அவரை பாத்துக்கணும். முடிஞ்சா உன் கூடவே அமெரிக்காவுக்கு அவரை கூட்டிட்டு போயிருங்க. சுமதி, கோதுமைட பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாருமா. சாப்பிட்டு சுத்தமா? இல்லம்மா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, இது ஒரு எக்சர்சைஸ் மாதிரி. ஒண்ணே ஒண்ணு, அடுப்புல ஏதோ மறந்து வச்சிட்டு வந்துட்டேனே, இரு. நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன். கஷ்டப்பட்டு அட பண்ணி வச்சிருக்கேன் கிண்டல் அவனுக்கு. சந்திரா நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, குடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க ஆண்டி. காரம் கொஞ்சம் தூக்கல இருக்குல்ல, உப்பு வேற ஜாஸ்தி. புரிஞ்சுதா ஆண்டி? சமைச்ச உடனே முதல்ல நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கணும். கரெக்டு தான். கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் உங்கள சமையல் ராணியா ஆக்கி காட்டுறேன். இது ராஜ் டிவியின் அறுசுவை அரங்கம் நிகழ்ச்சி. இந்த வாரம் பார்க்க போறது பலாப்பழ அல்வா. இதை செய்து காண்பிக்கிறதுக்காக திருமதி அலமேலு அண்ணாமலை அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். பலாப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு நம்ம நேயர்களுக்கு செய்து காட்டுங்க. முதல்ல வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கணும். இல்லம்மா, நீங்க தானே நேத்து டிவில வந்து. ஆமா, உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்க. ஏண்டிமா என்னையும் மாமியும் ஒரு போட்டோ எடுக்கிறியா? கொடுங்க, சேர்ந்து நில்லுங்க. நேத்து டிவில அசத்திட்டு போங்க. எங்க ஆத்துல பலாப்பழ அல்வாதான். எங்க ஆத்துக்காருக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வார வாரம் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணி அசத்தியங்க. நாங்களும் உங்க ஃபேன்ஸ். இந்த வாரம் டிவில என்ன சமைக்க போறீங்க? அது இருங்க இருங்க, ஃபேன்ஸ் வந்திருக்காங்கல்ல. சரி சரி சரி. முந்திரி கொழுக்கட்டை பண்ணலாம்னு இருக்கேன். முந்திரி கொழுக்கட்டை எப்படி பண்றது ஆண்டி?
டிவில பாருங்க. சரி பை பை. போறாம இந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு தான் அதிகமா வருவாங்க. ஹாய். ஏய் யாரு கையாற்ற? என் ஃபேனுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேனா ஃபேன் பா. இந்தங்க மசாலா பால் பண்ண. வர வர சமையல்ல மிரட்டுறிய. இத்தனை வருஷமா என் சமையல எப்படிங்க சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க? வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா சமயக்காரியே போதுமே, சம்சாரம் எதுக்கு? அழும்போது ஆறுதல் சொல்ற அம்மாவா, கஷ்டப்படும் போது அறிவுரை சொல்ற அமைச்சரா, சந்தோஷத்தை பங்கெடுத்துக்கிறதுல சிநேகிதியா, சாதிக்கும் போது பெருமைப்படுற மகளா இருக்கணும், அதான் பொண்டாட்டி. இது எல்லாமே நீ எனக்கு இருக்க, அது போதும் எனக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? என் பொண்டாட்டியை தேடி போறேன். ஓகே, இது ஸ்டார் ஹோட்டல், இங்க இந்த மாதிரி வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு உள்ள வரக்கூடாது. எங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. ட்ரெஸ்ல கோட் தானே? தா இதுலயும் கோட் இருக்கு, இதுலயும் கோட் இருக்கு. நான் சொன்னது பேண்ட் ஷர்ட் ஷூ போட்டுக்கிட்டு வரணும். புழைக்கிறது தமிழ்நாட்டுல, சம்பாதிக்கிறது தமிழனால, ஆனா தமிழன் வேட்டி சட்டை கட்டிட்டு வந்தா உள்ள விட மாட்டீங்க. கோயம்புத்தூர்ல மட்டுமல்ல, தமிழ்நாட்டுல நீ எங்கேயும் ஹோட்டல் நடத்த முடியாது. ஜாக்கிரதை பயா. ட்ரெஸ் கோடு கோழி கோடு. ராஜா பாப்பலாம். பிளட் இடியட், எங்க வந்து எங்களை அசிங்கப்படுத்துற? எங்களை அவமானப்படுத்தணும்னு எங்க வந்திருக்கியா? ஒரு வயசு பொண்ணு ராத்திரி 12 மணிக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கியே, இது உனக்கு அவமானமா தெரியலையா? பா. ஏய் விடுடா. பிளடி ராஸ்கல், யார் மேல கை வைக்கிற? யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது? யார் வந்தது கண்கள் தாலாட்டுது? மனமே மனமே உன்னை யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது? பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது? சம்பத், அந்த பட ராஜாவோட டார்ச்சர் தாங்க முடியல. நம்மளுக்கு இந்த ஊரும் வேண்டாம், அவன் சொத்தும் வேண்டாம். அவன் சொத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டு எங்கேயாவது போய் ஹாப்பியா இருக்கலாம். என்ன பைத்தியகாரத்தனமா பேசுற? 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல ஆனந்த் வர்மா என்ன பார்ட்னர் ஆக்கியிருக்கான். அது வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன சொத்துக்கு லாட்டரி எடுக்க சொல்றியா? இத பாரு, ஃபாரின் சார் கடிச்சு நான் பழகிட்டேன். இனிமே இந்த லோக்கல் சர்க்கிள்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப ஏ சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லையா? இந்த சொத்து இருந்தா தான் ஒன்னு என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியும். அந்த சொத்தை கொடுத்தாதான் நீ சந்தோஷமா இருப்பா. எனக்கு நீ முக்கியம் கிடையாது, அந்த சொத்து தான் முக்கியம். சம்பத், நீ அப்படி பேசுற, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். நீ சொன்னேங்கிறதுக்காக இன்னொருத்தர காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவரை ஏமாத்தி இருக்க, அதுக்காக நான் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன், எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பேன். இப்ப இப்படி பேசுறியே. என்ன பண்ண சொல்ற? எனக்கு பணம் தான் முக்கியம். நான் பணத்துக்காக உன்ன இன்னொருத்த காதலியா இல்ல மனைவியா கூட நினைக்க சொல்றேன். உனக்கு காதல் தான் முக்கியம்னா என்னோட உன்னை அவன் தான் சிச்சியரா லவ் பண்ணா, நீ அவனே கல்யாணம் பண்ணிக்க. நான் மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேமா. உன் கல்யாணத்துக்கு வந்து அச்சதைய போட்டு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்திட்டு தான் போவேன்.
என்னப்பா வேட்டி இப்படி சொல்லிக்குது? காஸ்ட்லி வேஸ்டி, 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய் புடவை எடுத்தா ஒரு வேஸ்டி ஃப்ரீ சொன்னாங்க. எங்க அத்தை காசு கொடுத்து புடவை எடுத்துக்கிட்டு வேஸ்டி எனக்கு ஃப்ரீயா கொடுத்து. அடத்து காற்றிலே கண்ணனோடு பாதை பார்த்திட பார்வை பூத்திட பாவை ராதையோ கூட ஆயர் பாடையில் கண்ணனில் அழுவாதடா. ஏன் அப்படி கத்துற? குழந்தை அழுவுது இல்ல? நான் என்ன கத்துன? பாடுதானே செஞ்ச. என்ன பாடுனியா? அத நாங்க சொல்லணும். ஒண்ணு கவலைப்படாத சுமதி. தக்காளி கிலோ என்னப்பா விலை? 20 ரூபாமா. 20 ரூபாயா? என்ன விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 10 ரூபா வாங்கிக்கோ. என்னது 10 ரூபாயா? முன்ன பின்ன தக்காளி வாங்கிருக்கியாமா நீ? மூஞ்ச பாரு, காலங்காத்தால வந்து உயிரை வாங்கி சாவுகராக்கி. என்னப்பா இப்படி பேசுற? குடுக்க இஷ்டம் தான் குடு, இல்லனா போ. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுற ராஸ்கல். டே தள்ளுமா, வாங்குறது வக்கல வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டா. ஐயே பாப்பா, ச்சே, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். எதுக்கு அடுத்தாலும் கோவப்படுவாங்க, முன் கோபிங்க. வெயிட் 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 வெயிட், யாரு கோவப்படுவாங்க, யாரு முன் கோபிங்க? ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? ஆம்பளைங்க தான். அதெல்லாம் இல்ல, பொம்பளைங்க தான் முன் கோபிங்க. முசுடுங்க. இல்ல இல்ல, ஆம்பளைங்க தான் முரடனுங்க. பொம்பளைங்க தான் டென்ஷன் பாத்தீங்க. ஆம்பளைங்க தான் வக்கரம் பிடிச்சு உள்ளவங்க. பொம்பளைங்க தான். ஆம்பளைங்க தான். பொம்பளைங்க தான் கோபம் ஜாஸ்தி. வேணும்னா நிரூபிச்சு காட்டுமா? நிரூபிச்சு காட்டு பார்க்கலாம். நல்லவங்க, கோஆபரேட்டிவ் ஆனவங்க. வட்டமா நோ டென்ஷன். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். என்ன மூச்சரிக்க இப்படி ஓடியாருங்க? ஒண்ணு இல்லைங்கய்யா, நம்ம பொண்ணுக்கு நல்ல வரம் வந்திருக்கு. பேசி பிடிச்சிடலாங்களா? யாரு? நம்ம சோலையூர் முத்துராஜ் இல்லைங்க, அவர் பையன் தான். மெட்ராஸ்ல டாக்டரா இருக்காரு. சோலையூர் முத்துராஜா? அவர் பெரிய இடமாச்ச. அவர் இப்படி நம்ம வீட்டில் சம்பந்தம் பண்ணிக்கிட்டு, இது சரியா வருமா? ஏன் சரியா வராது? நீங்க என்ன சாதாரண இடமா? அதெல்லாம் ஒரு காலத்துல, இப்ப நம்ம நிலைமை கொஞ்சம் சரியில்லையே. எல்லாம் சொல்லியாச்சு. உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க அவங்க ரொம்ப பிரியப்படுறாங்க. நீங்க சரின்னு சொன்னா நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறேன். நம்ம பொண்ணுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா எல்லாமே நல்லபடியா அமையும். வர சொல்லுங்க. வணக்கம். 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 வாங்க 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 வாங்க. என் பையன். ஓ வணக்கம். 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 வாமா. எதை கேட்டாலும் வாயை திறந்து பதில சொல்லாத. ஊன்னு தலையாட்டியே சமாளி. என்ன ஏய், நான் எதுக்காக சொல்றேன்னு புரியுதா? புரியுது புரியுது. கல்யாண பொண்ணு பேசுற மாதிரியா இருக்கு. சரிவா. பாத்துக்கப்பா. பொண்ணு பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கா. ஓ நல்லா சமைப்பா. வீட்டு வேலையெல்லாம் தெரியும். பார்த்தாலே தெரியுதே. பொண்ண பார்த்தாச்சு, சமைச்சத சாப்பிட்டாச்சு. பாட சொல்லுங்களேன், கேப்போம். பொண்ணுக்கு பெருசா பாட வராது. நம்ம என்ன கச்சேரியில பாட சொல்ல போறோம்? வீட்டுல ஓய்வா இருக்கும் போது கேட்க போறோம், அவ்வளவுதானே. சும்மா தெரிஞ்ச வரைக்கும் பாட சொல்லுங்க. பாடுமா? உன் குரல் எப்படி இருக்குன்னு தான் கேட்போமே. நதி கரை காட்டு குழலிசை கேட்டு அசையாமல் நின்றாள் ராதை. இன்னிசை தன்னை இசைத்தவன் யாரோ, தன்னுயிர் சேர இருப்பவன் தானோ கண்ணாள சபாஷ்.
பாட தெரியாத நீங்க கச்சேரி பண்ணிடுவா போல இருக்க, பிரமாதம் பாடுறல. அப்போ பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கும் தானே. ஒரு நல்ல நாளை பார்த்தா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நாள் பாக்குறது என்ன, இன்னைக்கே நாள் நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா தட்டை இன்னைக்கே மாத்திக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் ஐயா கிட்ட ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? பேசுறதுக்கு என்ன இருக்கு, நாங்க வரதட்சணை எதுவும் கேட்க போறது இல்ல. என்ன மாப்பிள்ள வந்தா பணம் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல கார், பொண்ணுக்கு ஒரு 150 பவுன் நகை, கல்யாண செலவு வழக்கம் போல பொண்ணு வீட்டுக்காரங்களே பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். வேற என்ன கேட்க போறோம்? அப்போ வரோம் சம்பந்தி. சரிங்க வர்றோமா? வரோங்க. என்னப்பா அது, பாக்குவத்தில எல்லாம் மாத்தின பிறகு இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்களே. நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு 150 பவுன் நகை, 10 லட்சம் ரூபாய் காரு, கல்யாண செலவு, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்ப்பா. நிச்சயமாக நின்னு போனால பரவாயில்ல, நீங்க மாப்பிள்ள வீட்டுல போய் சொல்லிடுங்கப்பா. எனக்கும் அதுதாங்க சரின்னு படுது. நீங்க மாப்பிள்ள வீட்டுல போய் சொல்லிடுங்க, நீங்க கேட்டதெல்லாம் எங்களால தர முடியாது, நீங்க வேற இடம் பாத்துக்கங்க. சோஃபா எல்லாம் மாத்தணுங்க. அத நேத்தே ஆர்டர் பண்ணிட்டேன்ல. வாங்க 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 சம்பந்தி, உட்காருங்க. திடீர்னு வந்துட்டீங்க. வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. இன்னும் நீங்க நான் பழைய நிலைமையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என் நிலைமை அவ்வளவு சரியில்லைங்க. நேத்து பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வரும்போது 150 பவுன் காரு, கல்யாண செலவு, அப்படி இப்படின்னு கேட்டீங்க. என் சக்திக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால உங்க பையனுக்கு வேற இடத்துல சம்பந்தம் பண்றதுனா கூட பண்ணிக்கிங்க. நீங்க என்னங்க விவரம் தெரியாம பேசுறீங்க? என் பையனுக்கு பொண்ணு தர என் சொந்தக்காரங்க எல்லாம் நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றேன்னா எதுக்கு? உங்க மேல நான் வச்சிருக்க மரியாதை. அதே நேரத்துல என்னடா அவன் நம்ம சம்பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஒண்ணு இல்லாத ஒரு குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்றானேன்னு என் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசிடக்கூடாது. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவமானம். அதுக்காகத்தான் அவங்க முன்னாடி அப்படி விட்டு கொடுக்காம பேசுனேன். உங்க பொண்ணே ஒரு தங்கங்க, அதை கட்டிக்கிறதுக்கு எதுக்கு தங்கம்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் 150 பவுன் நகை, காரு, கல்யாண செலவு எல்லாத்தையும் நானே கொடுத்துறேன். அத நீங்க கொடுத்ததா சொல்லிடுங்க. அப்பதான் என் சொந்தக்காரங்க மதியில எனக்கு ஒரு கௌரவம். என்ன சம்பந்தி, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. போய் கல்யாண வேலைங்களை பாருங்க. எனக்கு ஒண்ணுதான் புரியல. என்னப்பா? நேத்து பொண்ணு பார்க்க வரும்போது பிரமாதமா பாடி அசத்தனிய, எப்படிமா? எல்லாம் இவங்க ட்ரைனிங் தான். அசையாதீங்க. ஏமா எனக்கு எதுக்குமா டையெல்லாம்? பின்ன என்ன அங்கிள், கல்யாணத்துக்கு போறீங்க, தலை மீசையெல்லாம் வெள்ள முடி, இது வயசான மாதிரி தெரியல உங்களுக்கு? அப்படி என்ன வயசாயிருச்சு அங்கிள்? ஐயோ, கொஞ்சம் தலையை தூக்குங்க. சூப்பரா இருக்குல்ல அங்கிள். நீங்க ஹாஃப் அன் அவர்ல குளிச்சுட்டு கிளம்புங்க. எனக்கு போய் டையெல்லாம் அடிச்சு விட்டுருக்கு பாரு. அண்ணாமலை சௌக்கியமா? நல்லா இருக்கம்பா. நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன், என் புள்ள அவன் கூடவே என்ன கூட்டு போறான். அப்படியா?
ரொம்ப சந்தோஷம். பரமசிவம், நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன், அங்கேயே செட்டில் ஆக போறேன். அப்படியே மாப்ள, நல்லபடியா போயிட்டு வாங்க. மல்லிகாமா, நானும் என் பையன் கூட போய் அமெரிக்கால செட்டில் ஆக போறேன். அப்படிங்களா? கொடுத்து வச்சவர் தான் நீங்க. நீயும் உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சீக்கிரம் ஒரு போன் வாங்கி வை. வாரத்துக்கு ஒரு தடவை போன்லயாவது உங்ககிட்ட நான் பேசுறேன். நான் வரேன்பா. தங்கச்சி, நான் வரேம்மா. நீ எப்ப வருத்தப்படுற? நான் உன்னை ஒழுங்கா வளர்த்திருக்கேன், நீயும் நல்லா வருவேன். போய் சாப்பிடு. நாங்க ரெண்டு பேரும் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா.